நாம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டில் எப்படி ஒரு ஐடியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த பார்ட்டில் எப்படி உங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. நம்பர் ஒன், மூவிங் ஆன் அப். ஒரு பிஸ்னஸை க்ரோ பண்ணுறது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதை விடவும் ரொம்பவே ஈஸி தான் அப்படின்னு அதை சொல்கிறாரு. உங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ண ஃபஸ்ட்டு உங்களோட டிராஃபிக்கை இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களுக்கு வெப்சைட் இருந்தால் வெப்சைட் அல்லது உங்களோட ஸ்டோர் ஃப்ரண்ட்லேயே மக்களோட கவனத்தை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி உங்களோட ப்ராடக்டை ப்ளேஸ் பண்ண சொல்கிறாரு. நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்களோட ஃபஸ்ட்டு சேலுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு சேலுக்கு அப்புறம் அவங்களோட பிஸ்னஸ் தானாகவே க்ரோ ஆகுமா? அதுக்காக நீங்கள் உங்களோட டிராஃபிக்கை மட்டும் எப்போவே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்க சொல்கிறாரு. டிராஃபிக் அப்படின்னா உங்களோட கஸ்டமர்ஸ் நம்பர்ஸ், அதை தான் அவர் டிராஃபிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. உங்களோட பிஸ்னஸை ரெண்டு வழியில் க்ரோ பண்ண முடியும். ஒன்று ஹரிசாண்டல் வே, இன்னொன்று வெர்டிக்கல் வே. ஹரிசாண்டல் வேனால் நிறைய ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். வெர்டிக்கல் வேனால் ரொம்ப டீப்பாக உங்களோட கஸ்டமர்ஸ் கூட என்கேஜ் ஆகிறது. இதை தான் உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ண அதர் மெயினாக சஜஸ்ட் பண்ணுறாரு. நம்பர் டூ, ஹவு டு ஃப்ரான்ச்சைஸ் யுவர் செல்ஃப். ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னா கேஎஃப்சி, டாமினோஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஆனால் இதுக்கு எல்லாமே இவங்க தான் ஓனர்ஸா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இவங்களோட பிராண்ட் நேமை யூஸ் பண்ணி நிறைய ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ஷாப்ஸோட ஓனர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட்டில் கொஞ்சம் மணியை கேஎஃப்சி, டாமினோஸ் இந்த மாதிரி பிராண்ட் ஓனர்ஸுக்கு கொடுப்பாங்க. அதை தான் ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களோட பிராண்டை ஃப்ரான்ச்சைசிங் யூஸ் பண்ணி எப்படி டெவலப் பண்ணலான்னு ஆதர் சில வழிகளை சொல்கிறாரு. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் பார்ட்னரை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ண அப்புறம் உங்களோட பிராண்டை அவங்க கூட நீங்கள் ஃப்ரான்ச்சைசிங் பண்ணலாம். அண்ட் அஃப்லியேட் மார்க்கெட்டர்ஸ் உங்களோட பிராண்டை ரெஃபர் பண்ணவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆதர் சொல்கிறாரு. நம்பர் த்ரீ, கோயிங் லாங். ஒரு பிஸ்னஸை ரொம்ப ஸ்கேலபிள் பிஸ்னஸாக சேஞ்ச் பண்ண உங்களோட பிஸ்னஸ் ரொம்ப வேல்யூபிளாகவும் டீச்சபிளாகவும் இருக்கணும். சில பிஸ்னஸ் ரொம்ப வேல்யூபிளான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஆனால் அதை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சில பிஸ்னஸை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஆனால் அதோட சர்வீஸ் நல்லா இருக்காது. உங்களோட பிஸ்னஸை லாங்காக எடுத்து போகணும்னா உங்களோட பிஸ்னஸ் போத் டீச்சபிள் அண்ட் வேல்யூபிளாக இருக்கணும் அப்படின்னு அதை சொல்கிறாரு. உங்களோட பிஸ்னஸை ஒரு பெரிய க்ரோத்தபிள் பிஸ்னஸாக அல்லது ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக ரன் பண்ணுறது, இந்த ரெண்டுமே உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் எந்த மாதிரியான ஃப்ரீடமை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ண அதை சஜஸ்ட் பண்ணுறாரு. நம்பர் ஃபோர், பட் வாட் இஃப் ஐ ஃபெயில். ஆல்மோஸ்ட் எல்லா பிஸ்னஸுமே ஃபெயில் ஆகிட்டு தான் அப்புறமா க்ரோ ஆகுறாங்க. உங்களோட ப்ராடக்ட் ஃபெயில் ஆகலாம் அல்லது உங்களோட பார்ட்னர்ஷிப் தப்பாக போகலாம். டோன்ட் ஒரி, எல்லாமே கிளியர் ஆகும். நீங்கள் வேல்ஸ் ரிச்சஸ்ட் மேன் ஈலான் மஸ்க் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் டெஸ்லா ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் பேங்க் கிரப்ட் வரைக்கும் போயிட்டு அப்புறமா தான் சக்ஸஸ் ஆச்சு. அந்த மாதிரியே உங்களோட பிஸ்னஸ் ஃபெயில் ஆனாலும் குயிட் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர் ஆக முடியும். அட்வைஸ் பீப்புள் கொடுக்கும்போது அது எல்லாத்தையுமே அப்படி அக்செப்ட் பண்ணாமல் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு ஆண்டர்பிரனர் ஆகும்போது நிறைய ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு உங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ண ஆதர் சொல்கிறாரு. இந்த புக்கோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் இது தான், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பை லிவிங் சம் ஒன் எல்ஸ் லைஃப். இப்போ எப்படி ஒரு பிஸ்னஸை க்ரோ பண்ணலாம் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இது எல்லாமே த $100 ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற புக்கில் இருந்தால் படித்து சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் வாங்கிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பை லிவிங் சம் ஒன் எல்ஸ் லைஃப்.